ஃபர்ஸ்ட் வைப்பாங்க நல்ல டேஸ்டா இருக்கும் அதை வைக்க போறேன் உடச்சிருத்துட்டேன் இது நட்டா கூட வரும் புருத்திச்சக்கை வெட்டுது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லா இடத்துலையும் வாங்குவாங்க இல்ல உங்களுக்கு இந்த இது கொஞ்சம் இருக்கு அது உங்களுக்கு வேண்டாம்னா சுத்தமா வழிச்சிருங்க நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா இத அடிக்க போறேன் மிக்சியில அதனால அரிச்சு எடுத்துடலாம் துண்டு துண்டா கட் பண்ண இத துண்டு துண்டா கட் பண்ணணும் இனி மிக்சியில் அடிக்க போகிறோம் தண்ணி எதுவும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது ப்ளைனாக வச்சு அடிச்சு அடிச்சுட்டேன் பத்து அண்ணா ஊற பொடி பத்து பேர்த்தம்பளம் கொஞ்சம் தண்ணி வச்சு இதை ஊற பொடி பத்து நிமிஷம் ஊறப்படணும் பத்து நிமிஷம் அரைக்க போகிறேன் அரைச்சி முழுசா அரைக்கேன் அதுக்கப்புறம் வேணா தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டு அரைக்கலாம் டேஸ்டா இருக்கும் மூணு மூணு போட்டிருக்கேன் எவ்வளவு போட்டாலும் ஒண்ணு இல்லை நல்லா தான் இருக்கும் டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும் தண்ணி விட்டு அரைச்சி வச்சிருக்கேன் உருதிச்சக்கே வெறுமே அடிச்சு வச்சிருக்கேன் நைஸா அடிச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டேன்னா நைஸா அடிச்சிடலாம் கருப்பு எடுக்காம ஒட்டி இருந்தா அரிச்சுதான் ஊத்தணும் அண்டி அண்டி பருப்பு அண்டி பருப்பு உள்ள அந்த நெய்யில பொடி நிறைய போட்டோம்னா நல்ல டேஸ்ட் ருசியா இருக்கும் அண்ணாச்சி பழத்தை இட்ட உடனே சுறுசுறுன்னு வருது ரெண்டையும் மிஸ் பண்ணியாச்சு இந்த அடுப்பில் வச்சு கிண்டணும் கையெடுக்காம கிண்டணும் சிம்மில் வச்சு கிண்டணும் எதுக்கு புருத்தி சக்கையும் பேர்த்தம்பழத்தையும் மிக்சியில் நல்ல மாவு போல் அடித்து அது ஒரு நார் இருக்கக்கூடாது பார்த்தீங்களா ஒரு நார் இல்லாமல் அரைச்சி எடுக்கணும் ஒரு நார் இல்லாமல் நான் இது கொதிச்சுட்டு இருக்கு சீனி ஒரு புருத்தி சக்கைக்கு கால் கிலோ சீனி பெருசுன்னா கூடுதல் வேணும் கால் கிலோ சீனி இது கால் கிலோ தான் இருக்கும் கால் கிலோ கொஞ்சம் கூட போட முடியாது கிண்டிகிட்டே இருக்கான் எங்களும் கல்யாண வீட்டில் இலையில இது வைப்பாங்க ஃபஸ்ட்டே நாங்கள் வலிச்சு தின்போம் டீட்டாக இருக்கணும் அடியில் பிடிச்சிடக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது இதை முடிச்சுட்டு ரெண்டு நிமிஷத்தில் பத்து
இந்த நெய்யில் போட்டால் அண்டி பருப்பும் அந்த நெய்யும் நான் ஊற்றேன். நல்லது இப்போ சீசனே நான் கிண்டிகிட்டே இருக்கேன், பத்தி வருது நல்லா கொஞ்சம் வத்தம் கட்டியெல்லாம் இருக்கு, தண்ணியா இருக்கு, இனி கொஞ்சம் நல்லா கட்டி ஆகணும். யாரும் இங்கே செய்ய மாட்டாங்க, யாருக்கும் செய்ய அவ்வளோவா தெரியாது. ஆனால் என் தம்பி வந்து கல்யாண வீட்டில் வெப்புகாரர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி செய்து அதான் செய்திருக்கேன். நல்லா தேஞ்சு பாருங்க, லேசாக போட்டுக்கிடலாம், போடாட்டாலும் ஒன்றும் இல்லை என்ன, அவ்வளோதான், போடாட்டாலும் ஒன்றும் இல்லை, போட்டாலும் ஒன்றும் போட்டால் இஷ்டம், அது சிலவங்களுக்கு பிடிக்காட்டால் போடாங்க. ஒரு சொட்டு அவ்வளோதான், ஒரு சொட்டு பைனாப்பிள் ஜெசன் ஊற்றியிருக்கேன், ரொம்ப ஊற்றலாம், ஒரு சொட்டு. பக்குவம் வந்து இலையில இப்படி நம்ம எடுத்து நான் ஊற்றுவோமா, ஆ இப்படி கட்டியாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணும். ஆ இது இப்போ தண்ணியாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் தட்டி விட்டு பார்த்துக்கிடணும். இப்படி இலைய வச்சுட்டு இல்லை விட்டு பார்க்கணும், எங்களுக்கு இலை இலையில இப்படி தான் விடுவாங்க கல்யாண வீட்டில். ஆ எப்படி இருக்கும் கட்டியாக பார்த்தீங்களா, இதே மாதிரி வடியல்ல கட்டி இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கட்டி ஆயிடுச்சு. இனி நம்ம கீழே எடுத்து வைக்கும்போது பிள்ளைகளுக்கு நல்லது, ஸ்பூன் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கொடுங்க, ப்ரெட்டுக்கு தடவி அப்படி கொடுங்க, சோறு வச்சா இதை வச்சு சாப்பிடுங்க, நெய்ச்சோறில் இதை ஒரு இதில் வச்சுக்கிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெய்ச்சோறு.